சத்குருவே சரணம். என்ன யோசனை சாமி உனக்கு? நம்ம எவ்வளவுதான் சத்குரு அப்பாவை கும்பிட்டாலும் வாழ்க்கையில கஷ்டம் மட்டும் இருந்துட்டே இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஏன் சாமி? ஒன்னே ஒன்னு சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோ. விதையில சதி இருந்துச்சுன்னா அதை மதியான வெல்லலாம். ஏன் சாமி? ஆனா அந்த சதிதான் விதியா இருந்துச்சுன்னா என்ன செய்வ சாமி சொல்லு. உடனே எதையும் யோசிக்காத, அந்த விதியில இருந்து நான் உன்னை காப்பாற்றுவேன். இதை நீ நல்லா புரிஞ்சுக்கணும். உன் கூட எப்பவும் நான் இருக்கும்போது எந்த சதியாலும் சரி எந்த விதியாலும் சரி உன்னை எதுவுமே பண்ண முடியாது சாமி. நான் உன் கூட இருக்கும்போது யாராலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது, கவலைப்படாம இரு. அதனால உன்னோட கஷ்டங்கள் நினைச்சு எப்பவும் கண் கலங்காத, என் மேல உன்னோட பாரத்தை போட்டுட்டு உன் வேலையும் உன்னோட கடமைகளையும் செய் சாமி. நான் பார்த்துக்குவேன் எல்லாத்தையும். உன்னோட கஷ்டங்களை நினைச்சு நீ தினமும் வருத்தப்படுறதுனால உன் கஷ்டங்கள் உடனே தீர்ந்து போயிடுமா சொல்லு சாமி. இன்னும் மனவேதனை அதிகம்தான் ஆகும். இதனால உன்னால தினமும் செய்ய வேண்டிய வேலை கடமையை உன்னால செய்ய முடியாம போயிடும் சாமி. என் மேல நம்பிக்கை வச்சு உன் கஷ்டங்களை நான் சரி பண்ணிடுவேன்னு தானே என்கிட்ட நீ வந்த. ஆனா இப்ப உனக்கு நம்பிக்கையே குறைஞ்சு போயிருச்சு. ஏன் சாமி? என் மேல நம்பிக்கை இல்லாம போகுது சரிதானே? ஏன்னா நீ நினைச்சது சத்குரு அப்பா கிட்ட போயிட்ட உடனே உன்னோட கஷ்டங்கள் உடனே சரியாயிடும்னு நினைச்சது ரொம்பவே தப்பு. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன், நீ சரியா பதில் சொல்லணும் சரியா? உன்னோட கையில ஒரு காயம் ஆயிருச்சுன்னா அந்த காயத்தை உடனடியா சரி பண்ண முடியுமா சொல்லு சாமி. இதுக்கும் அந்த காயத்துக்கு மருந்து இருக்கு, இருந்தாலும் அந்த காயம் கொஞ்சம் கொஞ்சமா தானே சரியாகும். அந்த காயம் சரியாகலன்னு நீ அழுகிறதுனாலையும் கோபப்படுறதுனாலையும் உடனே அந்த காயம் சரியாகிறது கிடையாது சரிதானே சாமி? அதே மாதிரிதான் உன்னோட பிரச்சனைகளையும் உன்னோட வேதனைகளையும் எல்லாமே சீக்கிரமாவே கொஞ்சம் கொஞ்சமா நான் சரி பண்ணிடுவேன். உடனடியா சரியாயிடும் நினைக்கிறது ரொம்பவே தவறு. கொஞ்சம் கொஞ்சமா தானே சாமி சரி பண்ண முடியும். கவலைப்படாத, உன்னோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் நான் கண்டிப்பா சரி பண்ணிடுவேன். என் மேல உனக்கு முழு நம்பிக்கை இருந்துச்சுன்னா கொஞ்ச காலம் பொறுத்திரு, எல்லாமே சரியாயிரும். உன் பிரச்சனைகள் காணாம போயிரும் சாமி. தனிமையா இருக்க மாதிரி உணர்ற. ஏன் சாமி? அழுகியா வருது, ஆனா காரணம் தெரியாமையே சோகம். யாராச்சும் உன்னை பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா உடனே உன் மனசுக்குள்ள இருக்க வழியை கொட்ட தயாரா இருக்கிற கண்ணீர், சொல்லவும் முடியாம சொல்லவும் தெரியாம சில மனக்கவலை, இந்த மாதிரிதான் உன்னோட வாழ்க்கை இப்ப இருக்கு சரிதானே சாமி? உனக்கு தாங்கிக்க முடியாத கவலைகள் அதிகமா இருக்கு. எங்கிட்ட மனம் விட்டு சொல்லு, மனம் விட்டு அழுதுரு சாமி. உன்னோட கஷ்டங்கள் எல்லாமே காணாம போயிடும். உன்னோட சத்குருப்பா நான் இருக்கேன்ல, எதுக்குமே கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுவேன். உனக்கு மனக்கவலைகள் அதிகமாகும் போது என்னோட இடத்துக்கு வா சாமி. நீ திரும்பி வீட்டுக்கு போகும்போது மனக்கவலை இல்லாம மன நிம்மதியோட சந்தோஷமா வீட்டுக்கு போவேன். எல்லா பிரச்சனைகளையும் நான் சரி பண்ணி கொடுப்பேன், கவலைப்படாம எல்லாமே சரியா.